ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொள்ளும் முன்னலையில் நடிகை நித்யா அகர்வாலின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான பூமி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவர்தான் நிதி அகர்வால். 1993 ஹைதராபாத்தில் பிறந்த இவர் பெங்களூரில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். பெங்களூரில் உள்ள பிரபல கிறிஸ்ட் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பினை முடித்தார். பின்னர் இவர் மாடலிங் துறையில் பணியாற்றியும் வருகிறார். 2017 இந்தியில் முன்னமைக்கல் திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் 2018 சவ்யாச்சி என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகியாக நடித்தும் புகழ் பெற்றார். பின்னர் சிம்பு நடிப்பில் வெளியான ஈஸ்வரன் படத்தில் நடித்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சிம்புவின் திரைப்படம் வெளிவருவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது இந்த படம். பின்னர் ஜெயம் ரவியுடன் இணைந்து பூமி திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம்தான் முதலில் ஓடிடி தளத்தில் வெளியானது. இந்த இரண்டு படங்கள் கடந்த பொங்கலுக்கு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தையும் பெற்றது. இவர் மிஸ்டர் பஞ்சு, ஷூமார் ஷங்கர் போன்ற வெற்றி படங்களில் நடித்து தெலுங்கில் முக்கியமான கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இவருடன் சிம்புவுடன் காதலில் விழுந்துள்ளதாகவும் சில கிசுகிசுக்கள் பரவி வந்தன. இருவருமே அதை மறுக்கவோ இல்லை ஒத்துக்கொள்ளவோ இல்லை. சமீபத்தில் கூட இருவரும் ஒன்றாக பாங்காக் சென்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் உதயநிதியுடன் கழகத் தலைவன் படத்திலும் நடித்திருந்தார் நிதி அகர்வால். இந்த திரைப்படம் சரியாக போகவில்லை. தற்போது அடிக்கடி கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு அந்த வகையில் தற்போது கருப்பு நிறத்தில் லோ நெக்காடை அணிந்து குனிந்த வாக்கில் தன்னுடைய நெஞ்சு குழி அழகை அழகாக காட்டி ரசிகர்களின் சூட்டை கிளப்பிவிட்டுள்ளார் நிதி அகர்வால். நிதி அகர்வாலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் 500 சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா 5:30 இல்லை 6 o'clock ஈவினிங். இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 1,000 வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1,000 எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500. 500 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.